ராபியத்துல் பசரியா அந்த தாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வந்த விருந்தினர்களே வாருங்கள், என்னுடைய வீட்டில் இன்றைக்கு உண்டான உஜீவனத்தை நாம் நல்ல முறையிலே நிரப்பமாக உண்டு பசியாறுவோம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அன்று அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு உஜீவனமாக கூடியது இரண்டு ரொட்டிகள், காய்ந்த ரொட்டிகள் இரண்டு இருக்கின்றது. இதை கண்ட ராபியா, நாமளோ வந்த விருந்தினர்கள் 9, ஆக என்னையும் சேர்த்து 10. இந்த நிலையில் நம்முடைய வீட்டில் இருப்பதோ 2 ரொட்டிகள். இதை கொண்டு நாம் எவ்வாறு பசியாறிக் கொள்வது என்பதாக எண்ணி இருக்கின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் அங்கு யார் வருகின்றார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக ஒரு எளிய மிஸ்கீனாக கூடியவர் வாசலிலே வந்து நின்று சவால் உரைத்தார். மெத்த பசியால் இங்கு வந்தேன் அம்மா, ஏதும் உண்பதற்கு உஜீவனங்கள் தந்திடும் என்றாம். தூராதுலே இருந்து மாறேன் அம்மா, எனக்கு துலங்கும் பசிகளுமே பொறுப்பு இல்லை. ஏதும் உஜீவனத்தை தந்துதவ வேண்டுமே என்றான். வந்த அந்த எளியவர் மிஸ்கீன், நான் ரொம்ப தூரத்திலிருந்து வருகின்றேன், நான் ரொம்ப பசியோடு இருக்கின்றேன், எனக்கு இந்த நேரத்தில் ஏதாகிலும் தந்துதவ வேண்டும் என்று அந்த மிஸ்கீன் கேட்கின்றார். அதே நேரத்தில் அந்த குரல் கேட்ட அம்மையார் சொல்லுகின்றார்கள், அன்பர்களே, நமக்கெல்லாம் மேலாக அல்லாஹ்வுடைய விருந்தாளி ஒரு மிஸ்கின் வந்து வாசலிலே சவால் செய்கின்றார். ஆகவே நம்முடைய வீட்டில் இருக்கின்ற இந்த 2 ரொட்டிகளையும் எடுத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்ல, அதுபோன்று அந்த 2 ரொட்டிகளையும் தான் எடுத்து வந்த விருந்தாளிக்கு தானே கொடுத்தார்கள், அந்த மிஸ்கினு கொடுத்தார்கள். அவர்கள் உண்டு பசியாரி அவர்களுடைய ஹக்கில் தான் எதுவா செய்து விட்டு போனதின் பின்பு, ஆக எல்வேறும் பசியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அதாவது ராபியா அம்மா அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு எஜமானி அம்மா வீட்டில் நின்றும் அவர்களுக்கு ஒரு பெண்மணி, வேலைக்கார பெண்மணி ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அந்த கொண்டு வந்து கொடுத்த ரொட்டியை ராபியா அம்மா பார்க்கும் பொழுது அதில் 18 ரொட்டிகள் இருக்கின்றது. உடனே கேட்டார்கள், இந்த ரொட்டியை யார் கொடுத்தார்கள் என்று. இன்ன விதமாக ஒரு எஜமானி அம்மா கொடுத்தார்கள் என்று சொல்ல, அப்படியானால் அந்த எஜமானி எனக்கு இதை கொடுத்திருக்க மாட்டார்கள், இது நீ திரும்ப கொண்டு போ என்பதாக அந்த ரொட்டியை திருப்பி அனுப்பினார்கள். அனுப்பிய நேரத்தில் கொஞ்சம் சற்று நேரம் கழிந்தவுடனே மீண்டும் அந்த பெண்மணி பணிப்பெண் அங்கே வருகின்றார். வந்து அவர்கள் கொண்டு வந்த ரொட்டியை தானே வைக்கும் போது அதை ராபியா அம்மா பார்க்கின்றார். பார்க்கக்கூடிய நேரத்தில் 20 ரொட்டிகள் அதில் நிரப்பமாக இருக்கின்றது. ஆகவே இதை பார்த்த மற்றவர்கள் கேட்கின்றார்கள், அன்னையே, அருமை தாய் அவர்களே, வந்ததை திருப்பி அனுப்பினீர்கள், அதனுடைய காரணம் என்ன? என் இப்போ வந்ததை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், இதனுடைய காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது ராபியா அம்மா சொன்னார்கள், அதாவது அல்லாஹுத்தால ஆண்டவன் வாக்களித்திருக்கின்றான், 1:10 நான் கொடுப்பேன் என்று. அல்லாஹ்வுடைய பாதையில் இறைவனுக்காக வேண்டி உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய கையினால் கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் அல்லாஹு 1:10 அல்லாஹ் தருவேன் என்று சொல்லுகின்றார். அதே போன்று நாம் கொடுத்தது 2 ரொட்டி அல்லாஹ்வுடைய பங்கில் ஒரு எளிய மிஸ்கீனுக்கு, அப்போ நாம் கொடுத்த அந்த 2 1:10 அல்லாஹ் தர வேண்டுமேயானால் 20 ரொட்டி வர வேண்டும் நம்முடைய வீட்டுக்கு. முதலாவது வந்தது 18 ரொட்டிகள். ஆகவே அப்படியானால் அல்லாஹ்வுடைய வாக்கில் பொய் இருக்காது, அவன் சொன்னது மெய்யாகவே இருக்கும். அதுகொண்டு தான் நான் திருப்பி அனுப்பி வைத்தேன், அதுபோன்று 20 ரொட்டி நிரப்பமாக வந்துவிட்டது என்று சொல்லி
அந்த வந்த உஜீபனத்தை வந்த விருந்தாளிகளோடு தானே ராபியா அம்மாவும் சேர்ந்து உண்டு பசியாரி அந்த பத்து பேர்களும் அல்லாஹ்வுடைய பக்கத்தில் தானே இருந்து அவர்கள் துவா செய்தவர்களாகத்தானே சென்றார்கள். சுபஹானல்லாஹ். இது ராபியா அம்மாவுடைய அம்மாள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இதுபோன்று ராபியா அம்மா அவர்கள் எந்த நேரமும் இறைவனுடைய பக்தியில் இறைவனுடைய வணக்கத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் அவர்களுடைய வீட்டில் பணிப்பெண்ணாக கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டிய ஊந்தின்களைத்தான் சேகரித்து கொண்டிருக்கும் போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார், அம்மா தாய் அவர்களே, அதாவது இப்பொழுது நம்முடைய வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இல்லை. அது என்ன பொருள் என்று கேட்டார்கள். அதாவது வெங்காயம் இல்லை என்று அந்த பணிப்பெண் பதில் சொன்னார்களா. ஆகவே அம்மா நீங்கள் அனுமதி கொடுத்தால் பக்கத்து வீட்டிலாவது நான் அதை வாங்கி வருகின்றேன் என்று அந்த பணிப்பெண் சொன்னார்கள். அதை கேட்ட ராபியா அம்மா சொன்னார்கள், அதாவது நான் யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த பொருளையும் கேட்க வேண்டும் அதை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. ஆகையினால அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ராபியா அம்மா அவர்கள் சமைத்த அந்த உணவைத்தான் கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டு எதுவானாலும் அல்லாஹ்வுடைய ஒரு பயமும் அல்லாஹ்வுடைய ஒரு பக்தியும் அவங்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்த ஒரு காரணத்தை கொண்டு மற்ற யாருடைய பொருளையும் அவர்கள் விரும்பவில்லை, யாருடைய பொருளையும் விரும்பி அவர்கள் புசிக்கவில்லை. எதுவானாலும் அல்லாஹூ நமக்கு அளித்தது தான் நமக்கு உண்மையான உணவு என்பதாக கருதி அவர்கள் அதுபோன்று அவர்கள் உண்டு பசியாறினார்களா. இப்படியாக ஒரு நாள் அவங்களுடைய வீட்டில் அந்த தாயவர்கள் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு சம்பவம் நடக்கின்றதையானால் ஒரு திருடனாக கூடியவன் அவனுக்கு திருடுவதற்கு வேறு இடமே கிடைக்கவில்லை, அவனுக்கு திருடுவதற்கு வேறு எந்த வழியும் கிடைக்காதபடி இந்த ராபியா பஷரி அந்த அம்மாளுடைய வீட்டுக்குள் நுழைந்திடுவான், அங்கு வேகமாக பார்த்திடுவான். திருடனவன் அவன் திருதிரன்றி முழித்திடுவான். அங்குமிங்கும் பார்க்கும் போது ஒன்றுமே தெரியவில்லை. திருடனுக்கு என்ன தொழில்? வீட்டுக்குள்ள புகுந்தா எங்கேயாவது என்னமாவது கிடக்கிறதா திருடி கொண்டு போவோம் என்று நினைப்பான். அது போய் அந்த திருடன் அங்கு எங்கும் திரும்பி பார்த்தான், அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. கடைசியாக அவனுக்கு கிடைத்த பொருள் என்ன? ராபியா அம்மா போர்த்தக்கூடிய ஒரு புதர்ப்பு போர்வை கிடைச்சிது. இதையாவது திருடிக்கிட்டு போவோம்னு சொல்லி அந்த போர்வையை எடுத்து சுருட்டி கொண்டு வெளியே போக வேண்டிய நேரத்தில் அங்கு எப்பேற்கொற்ற ஒரு காட்சி நிகழ்கின்றதையானால் கலவரிகே வந்திடுவான், கண்க ரெண்டும் தெரியாமரே. வெளிகுருடாய் நின்றிடுவான், கண்கள் தெரியாமல் அவன் தாடுமாறி நின்றிடுவான். திருடி அந்த திருடன் வெளியே செல்வதற்கு வாயருகாமையில் வந்ததும் அவன் ரெண்டு கண்ணும் தெரியவில்லை. தெரியாதபடி அப்படி திகைத்து தடுமாறி ஆஹா நாம் தவறு செய்து விட்டோம் என்று அந்த போர்வையை கீழே போட்டுவிட்டு மீண்டும் அவன் வந்தவுடனே அவனுடைய கண்கள் தெளிவு பெற்றது. உடனே பார்த்தான், பரவாயில்லையே கண்ணு வெளிச்சம் வந்துருச்ச, திரும்ப எடுத்துக்கிட்டு போவோமே என்று மீண்டும் அந்த போர்வையை எடுத்துக்கொண்டு வெளியே வர ஆயத்தப்பட்டான். அதுபோல் அவனுடைய கண்கள் தெரியாது போய்விட்டது. உடனே அந்த இடத்தில் அசிரீதி பிறக்கின்ற திருடனே, அதாவது என்னுடைய நேசன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய நேசனாகிய நான் விழித்துக் கொண்டிருக்கின்றேன், நான் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது நீ எந்த பொருளையும் திருடி கொண்டு போக முடியுமா என்று ஒரு அசிரீதி ஒரு சத்தம் பிறந்தது. இது கேட்ட உடனே அவனுடைய உள்ளத்திலே திடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் ராபியா அம்மாவோ நித்திரையாகி கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அசிரீதியான சத்தம், நான் ஒருவன் இருக்கின்றேன், நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன்,
என்னுடைய கண்ணை மறைத்துக் கொண்டு நீ திருடி கொண்டு போக முடியுமா என்று சத்தம் வந்ததும் அந்த திருடன் திருந்தி விட்டான். ஆக நாம் தவறு செய்து விட்டோம். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த இடத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இறைநேசு செல்வர்களுக்கு, அல்லாவின் நல்லடியார்களுக்கு, ஆத்மீக ஞானத்தை பெற்ற அவுலியாக்களுக்கு அல்லாஹு எவ்வளவு துணை நிற்கிறான் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த திருடன் திருந்தியவராக மீண்டும் விழி அவனுடைய கண்களில் ஒளி பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியாகின்றார். இப்படி அந்த ராபியா அம்மாவுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல அற்புதங்கள், எத்தனையோ பல ஒரு நிகழ்ச்சிகள், இதுவெல்லாம் அவர்களுக்கு எந்த முறையிலே அல்லாஹு ஆக்கி வைக்கின்றான். அந்த அம்மாளுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பயமும், அவர்களுடைய மனதில் ஏற்பட்ட இறைவனுடைய பக்தியும், அவர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அந்த பேரின்ப, அந்த மெய்யான ஒரு காதல் என்று சொல்லக்கூடிய அந்த நேசமும், இவ்வாறு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அல்லாஹு செய்து கொண்டிருக்கின்றான். அதுபோன்று ஒரு நாள் அந்த ராபியா அம்மா அந்த புராத் நதி கரையின் ஓரமாக தானே வந்து தனியாக இருந்து இறைவனை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அங்கே யார் வருகின்றார்களே ஆனால் ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் மார்க்க மேதையாகிய அந்த தவஞான மேதையாகிய அவர்கள் தான் அங்கே வருகின்றார். வந்ததும் அந்த மாபெரும் மகானவர்கள் தன்னுடைய முசல்லாவை அந்த புராத் நதி தண்ணீருக்கு மேலே விரித்து சொல்லுகின்றார், ராபியாவே இங்கே வாருங்கள், இந்த முசல்லாவின் மீது இரண்டு ரகாயத்து தொழுவோம் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அழைத்தார்கள். உடனே ராபியா அம்மா தான் தொழ வேண்டிய முசல்லாவை அப்படி ஆகாயத்தில் விரித்தார்கள். அந்தரமா விரித்துவிட்டு பெரியார் அவர்களே இங்கே வாருங்கள், இதிலே நாம் இரண்டு பேர்களும் தொழுது கொள்வோம் என்று அவர்களை அழைத்தார்கள். இப்படி இரண்டு பேர்களும் செய்த நேரத்தில் ராபியத்துல் பசரியா சொன்னார்கள், பெரியார் அவர்களே நீங்கள் செய்ததும் சரியல்ல, நான் செய்ததும் சரியல்ல, இதற்கு மேலான ஒரு வழி இருக்கின்றது, அதைத்தான் நாம் அறிய வேண்டுமே அல்லாது இது ஒரு பெரிய ஒரு சிறந்ததல்ல. நீங்கள் செய்தது நீரிலே வாழக்கூடிய மீன் செய்யக்கூடிய வேலை, நான் செய்தது அதாவது ஒரு ஈ கொசு செய்யக்கூடிய வேலை, இது பெரிதல்ல. இதைவிட இந்த சக்தியெல்லாம் கொடுத்த அந்த இறைவனுடைய ஆத்மீக ஞானத்தை பெறுவோமே அதுதான் மாபெரும் சக்தி, இது நமக்கு பெரிதல்ல என்று அந்த தாயாகிய ராபியத்துல் பசரியா இவ்வாறு ஹசன் பசரி ரஹமத்துல்லா அவர்களுக்கு சொன்னார்கள். அதுபோன்று அவர்கள் அதாவது ஒரு நாள் அன்றி தன்னுடைய இல்லத்தில் தானே தங்கி இருக்கும் போது அதாவது இது போன்ற பெரிய அவுலியாக்கள் எல்லாம் ராபியாவை தானே பார்ப்பதற்கு அவர்களுடைய வீட்டிற்கு தானே வந்தார்கள். வந்த நேரமோ மகரீபுடைய நேரம், இரவு நேரம், இரவு நேரத்தில் வருகின்ற போது ராபியா அம்மாவுடைய வீட்டில் ஏற்றி வைப்பதற்கு விளக்கொன்றும் இல்லாமலே அவர்கள் தனியாக தவங்கள் செய்தார். வெளிச்சம் ஒன்றும் இல்லாமலே அவர்கள் இருந்து வணக்கம் செய்தார். விளக்கு இல்ல, தனியாக இருந்து தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றார். அப்ப வந்தாங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க அவுலியாக்கள் ராபியாவை பார்ப்பதற்கு. அப்படி வந்த நேரத்தில் ராபியா அம்மா தனியாக இருந்து தவம் ஏற்றிருக்கின்றார். வந்தவர்கள் அன்போடு வரவேற்றார்கள். ஆனா வீடோ இருட்டு. இந்த நிலையில ராபியா அம்மா என்ன செய்தார்கள், வந்தவர்கள் இருட்டில் இருக்கின்றார்களே என்று உடனே தன்னுடைய கலிமா விரலத்தான் நீட்டி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அல்லாஹ்வுடைய பிஸ்மீனை கொண்டு தன்னுடைய விரலைத்தான் ஊதினார்கள். ஊதிய உடனே அதில் நின்று ஒரு பிரகாசம் ஒரு ஒளியாக கூடியது. அங்கு அப்படியே ஜோதியாகத்தானே திரும்பி இறங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய விரலில் இருந்து வர வேண்டிய அந்த ஒளியிலே எல்லாரும் இருந்து விடிய விடிய ஞான உபதேசங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களா? அன்புமிக்க பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அதாவது பெண்கள் வரிசையில், தாய்மார்கள் வரிசையில்
இந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவர்கள் எப்படி ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள், எந்த முறையிலே ஆண்டவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும். தன்னுடைய விரலிலே பிஸ்மில்லாவை சொல்லி ஊதியதும் ஒரு ஒளி பிறந்ததென்று சொன்னார். அவங்களுடைய உள்ளத்தின் ஒளி, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிரகாசம் எவ்வளவு வெளிச்சமாக தூய்மையாக இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எதை எடுத்தாலும் அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த பிஸ்மீனுடைய ஒரு பரக்கத்து அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தது. அதாவது அல்லாஹு தஆலா ஆண்டவன் குர்ஆனிலே எதை கொண்டு சிறப்பாக்கி வைத்திருக்கின்றானே ஆனால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலத்தை கொண்டு ஆண்டவன் குர்ஆனை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கின்றது. அதாவது நரகத்தினுடைய வாசல்கள் 19, அதை அடைக்கக்கூடிய சக்தி இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கின்றது. ஆகையினால பிஸ்மினை சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு துஷ்மனானாலும் நீங்கி போகும். பிஸ்மினை கொண்டு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் அது மேன்மையாகும். அதனால் தான் எதை செய்தாலும் பிஸ்மினை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லப்படுகின்றது. ஆகவே அன்புள்ள கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, அந்த பிஸ்மினுடைய பரக்கத்தை கொண்டு எவ்வளவோ பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்திருக்கின்றது. உதாரணமாக இந்த பிஸ்மீனுடைய ஒரு பரக்கத்து எவ்வளவு சால சிறந்தது என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு கருத்தொன்று சொல்லி முடித்து அடுத்து அன்னை ராபியாவுடைய வரலாறை சொல்வோம். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்முடைய அன்னை பாத்திமா நாயகி அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கும் சில தோழி பெண்கள் இருந்தார்களாம். அப்படி தோழி பெண்களில் ஒரு யஹூதியுடைய மகள், கலிமா சொல்லாத ஒரு குஃபாருடைய மகள், அவர்களும் பிவி நாயகி அவர்களுக்கு தோழிப்பெண். அந்த தோழிப்பெண் சதா எந்த நேரமும் பிவி பாத்திமாவோடு அவர்கள் தோழியாக இணைந்து நடப்பார்கள், இருப்பார்கள், போவார்கள், வருவார்கள். அப்படி இருக்கும்போது பிவி பாத்திமாம்மா அவர்களை பார்த்து அந்த தோழிப்பெண் வேண்டிக் கொள்கின்றார், அருமை நாயகத்தினுடைய திருமகளே, பெண்களுக்கெல்லாம் அரசியே, பிவி பாத்திமாவே, நானும் உங்களோடு உற்ற சிநேகிதியாக தோழியாக இருக்கின்றேன் சில காலமாக. ஆகவே உங்களுடைய அமுதவாயால் எனக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த யகூதி குல பெண், கலிமா சொல்லாத பெண், பெண்மணி கேட்கின்றார் பிவி பாத்திமா இடத்துல. பெண்களுக்கெல்லாம் அரசியே, அருமை நாயகத்தினுடைய அன்பு மகளே, எனக்கும் நீங்கள் நசீகத்தை சொல்லித்தாருங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டார். கேட்டபொழுது பிவி பாத்திமா நாயகி அந்த பெண்மணிக்கு என்ன ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்களே, ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொடுத்தார். எதை நீ செய்தாலும் இதை நாமும் சொல்லாமலே அன்பு தோழியே, அருமை பெண்மணியே, நான் உனக்கு சொல்லித்தந்த இந்த ஒரு உபதேசத்தை நீ மறந்துடாத. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், உண்ணும் போதும், உறங்கும் போதும், குடிக்கும் போதும், எந்த ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்யும் போதும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் நீ மறந்துடாத, இதை உன்னுடைய மனதில் பதித்துக்கோ என்று பிவி பாத்திமாமா சொல்லி கொடுத்தாங்க. அதுபோல அந்த யகூதி பெண் சதா எந்த நேரமும் எந்த நிமிஷமும் அவங்க சொல்லி கொடுத்த அந்த வாசகத்தை மறப்பதில்லை. உண்ணும் போதும், உறங்கும் போதும், தண்ணீர் குடிக்கும் போதும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அதை சொல்லிக் கொள்வார்கள். அதே நேரத்தில் ஒரு நாள் அன்று அந்த பெண்மணியினுடைய தாய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாரங்கள் குடிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்போ உடனே அந்த பெண்மணி ஓடி சென்று
தண்ணீர் எடுப்பதற்குரிய பாத்திரத்தை எடுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த பாத்திரத்தை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி தண்ணியை வார்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக தாயோட கையில் கொடுத்தது. கொடுத்த உடனே அந்த தாய்க்கு பார்த்தாங்க, ஆஹா இது நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மில்லா, இது இங்கே எப்படி வந்து நுழைஞ்சுது என்று அந்த தாய் மனசில் ரொம்ப வேதனைப்பட்டு உன்னை மகளை பார்த்து சொன்னாங்க, அம்மா நான் உன்னை பெத்த தாய், அதனால் நான் நீ சொன்ன வார்த்தையை கொண்டு நான் பொறுத்து கொண்டேன், சகித்து கொண்டேன். இதே வார்த்தையை உன் தகப்பன் காதில் கேட்டால் உன்னை ஒரு நிமிஷம் கூட உயிரோடு வைக்க மாட்டான். ஆகையினால இன்னையோடு இந்த பிஸ்மில்லா மறந்துருந்தான். அந்த பொண்ணு மறந்துதா? மறக்கவில்லை. காரணம் பாத்திமா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி மறக்க முடியும்? அந்த பெண் மறக்கலை. அதே போன்று ஒரு நாள் அந்த பெண்மணியினுடைய தகப்பன், அதாவது வெளியிலே சென்றவன், ரொம்ப தாகத்தோடு வீட்டுக்கு வருகின்றான். வந்தவன் தன்னுடைய அன்பு மகளை பார்த்து, கண்ணான கண்மணியே என் தன் மகளே, கல்பு புகந்த கரி திருமலே, கொஞ்சம் தந்திடுங்கள் திருமகளே. யகுதி வீட்டுக்கு வந்தான், மகளை கூப்பிட்டு, அன்பு மகளே, என்னுடைய நேசமுள்ள மகளே, எனக்கு தாகம் அதிகமாக இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். உடனே அந்த மகள் ஓடி சென்று அதுபோன்று பிஸ்மில்லா சொல்லி செம்பை எடுத்து பிஸ்மில்லா சொல்லி தண்ணியை வறுத்து கொண்டு வந்து தகப்பனுடைய கையில் கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி கொடுத்தது. உடனே அந்த யூதி கையில் வாங்கியதும் அவன் கண்கள் அப்படி சிவந்து தன்னுடைய மகளை கடும் சினங்கொண்டு பார்த்து செம்ப தூர எரிந்து விட்டான். மகளே இப்ப என்ன சொன்ன நீ? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இது நாலாவது வேதத்தில் உள்ள பிஸ்மி ஆச்ச, இது நீ எப்படி கற்றுக்கொண்டான்? ஆகையினால உன்னை நான் மகள் என்ற முறையில் நான் இப்போ உன்னை மன்னிச்சிடுறேன். இனி மேலால் இந்த வார்த்தை உன் நாவில் வரவே கூடாது. ஆகவே இந்த பிஸ்மில்லாவுக்குரிய நபி இருக்கிறாரே, அந்த முஹம்மது, அவருக்கும் நமக்கும் இடையில போட்ட துரும்பு கூட ஆகாது. அப்பேற்பட்ட பகைவராக இருக்கக்கூடிய நாமோ அவங்களுடைய பிஸ்மில்லா சொல்லுதா என்று தன்னுடைய மகளை கடிந்து கொண்டான், சினந்து கொண்டான், கோபம் கொண்டான். ஆனால் எவ்வளவு கோபப்பட்டாலும் சினந்தாலும் அச்சுறுத்தினாலும் அந்த மகள் அந்த பிஸ்மில்லாவை மட்டும் மறக்கவில்லை. அப்படி மறக்காதபடி எந்த நேரமும் அதை சொல்லி வந்ததும் இதை பார்த்த அந்த யகூதி காபர் பார்த்தான், ஆஹா நம்ம மக மறக்காது போலுக்க, இதனால் நம்முடைய குலத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆகாத ஒரு பெரிய அவ பேர் வந்துவிடும், என்ன செய்யறது என்று சொல்லி உடனே ஒரு திட்டம் போட்டான். நம்ம மகளை எப்படியாவது கொண்டு போடணும், அதை தவிர வேற வழியே இல்லை, இல்லைன்னா அந்த பிள்ளை அந்த பிஸ்மில்லாவை மறக்காது என்று தெரிந்த அந்த யகூதி காவர் அவன் வேண்டுமான காசு பணங்களை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் காட்டில் உள்ள வனத்தில் உள்ள வேடர்களிடத்தில் பணங்காசை கொடுத்து சொன்னான், இந்த குடத்து நிறையா பாம்பு தேளு நட்டுவக்காளி இது போன்ற பயங்கரமா உடைய விசஜந்துக்களை பிடிச்சி இந்த குடத்து நிறைய அடைச்சி எங்கிட்ட தந்துடணும் சொல்லி கொடுத்தான். அதுபோல் அந்த காட்டு வேடுவர்கள் காசு பணங்களை வாங்கி கொண்டு அதி பயங்கரமாவுடைய விசஜந்துக்களை பிடித்து அந்த குடத்துக்குள் அடைச்சி அந்த குடத்தினுடைய வாயையும் கட்டி அந்த யகுதியை கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அதை வீட்டுக்கு கொண்டுகிட்டு வந்தான். கொண்டு வந்து தன்னுடைய மகளை கூப்பிட்டு சொல்லுகின்றான், என்னுடைய அன்பு மகளே, உன்னை பெண் பார்ப்பதற்காக வேண்டி நாளைக்கு மாப்பிளை வீட்டிலிருந்து மாப்பிளை வீட்டுக்காரங்க வருகின்றார்கள், ஆகவே நீ இன்று இரவு நல்ல விதமாக குளித்து முழுகி ஸ்நானம் செய்து புத்தாடை தரித்து இந்த குடத்துக்குள் அதிகமான ஆபரணங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நீ எடுத்து பூட்டி நீ தன்னை அலங்காரம் செய்து கொள் என்பதாக மகளுடைய கையில் கொடுத்ததும் அதே நேரத்தில் அந்த பெண்மணி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக ஏந்தி கையால் வாங்கிடுவார். தந்தை கொடுத்தோரி கொடுத்ததோரி குடத்தை வாங்கி அதை பிஸ்மில்லாவுடன் வைத்திடுவார். தாப்பம் கொடுத்தான்,
இது நிறைய ஆபரணம் இருக்கு, இதை வாங்கி வச்சுக்கோ என்று சொன்னதும் பிஸ்மியனை சொல்லி அந்த பெண்மணி வாங்கிச்சு. பிஸ்மியனை சொல்லி கொண்டு போய் வச்சது. இரவு நேரம் தவப்பன் சொன்னது போல் நல்ல விதமாக குளித்து முழுகி நல்ல அதாவது புத்தாடைகளை எல்லாம் அணிந்து நல்ல விதமான முறையில் உஜீவனங்களை எல்லாம் உண்டு பசியாறி தகப்பன் சொன்னதை போன்று கதவையெல்லாம் அடைத்து விட்டு அந்த குடத்தை தான் எடுத்து கொண்டு வந்து வைத்து அதில் ஆபரணங்கள் இருக்கிறது அணிந்து கொள்ளும் மகளே என்று சொன்னானே, அதுபோல் அந்த ஆபரணங்களை நாம் எடுத்து பூட்டிக் கொள்வோம் என்பதாக அந்த பெண்மணி அந்த குடத்தை கெட்டியிருக்கின்ற அந்த அந்த கெட்டியிருக்கக்கூடிய அதை நீக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று அந்த குடத்தினுடைய வாய்க்கட்டை நீக்கினார்கள். அந்த குடத்துக்குள் கையை விடும்போதும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று அந்த குடத்துக்குள் தானே கையை விட்டதும் அந்த பிஸ்மியினுடைய ஒரு பரக்கத்தை கொண்டு அங்கு எப்பேற்கொற்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆனால் பிஸ்மியினுடைய பரக்கத்தால துஷ்மன்கள் மாறிடுமாம். இறைவனது திருநாமத்தால் அதில இருந்ததொரு ஞாபகத்தெல்லாம் ஆபத்தெல்லாம் நீங்கிடுமாம். சுபஹானல்லாஹ், பிஸ்மியினுடைய ஒரு பரக்கத்தை கொண்டு அந்த பெண்மணி அந்த குடத்துக்குள் கைவிட்டது, அதில் இருந்த துஷ்மன்கள் எல்லாம் தூராய் போச்சு. அல்லாஹ்வுடைய திருநாமத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான். அதில் இருந்த பாம்பு, தேழு, நட்டுவக்கால் இது போன்ற விசஜந்துக்கள் எல்லாம் மாறி அங்கு என்ன இருக்கின்றது, அதுக்கு பகரமாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்கள் அணியணியாக இருக்கின்றது. பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் அந்த குடத்துக்குள் இருக்கின்றது. அந்த பெண்மணி எடுத்தாள், தன்னை நல்ல விதமாக அழகுபடுத்தினால் ஜீனத்தாக்கினார். பெண்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்கள் பத்தாக்கு மாலை, பவுன் மாலை, முத்து மாலை, மோகன மாலை, மாங்காப் மாலை, தேங்காப் மாலை, இப்படி எத்தனையோ பலவிதமான பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆபரணங்கள் ஆகையினால் அத்தனையும் எடுத்து அணிந்து கொண்டு அதாவது இள சந்திர சூரியனை போன்று அழகான கன்னி பெண்ணாக ஜோடித்திருக்கின்ற அந்த பெண்மணி அன்று காலை இந்த யகூதியும் யகூதியுடைய மனைவியும் அடுத்த உள்ளே படுத்துக்கிட்டாங்க. மக ராத்திரியே சுவாலி முடிஞ்சிருக்கும், குடத்துக்குள்ள இருக்க வேண்டிய பாம்பு மூச்சு விட்டாலே செத்து போவா, ஆக என்னால் காலையில் கொண்டு போய் நல்ல விதமாக அடைக்கிறணும் என்று சொல்லி அதாவது திட்டம் போட்டு இருந்த அந்த யகூதியும் யகூதியுடைய பெஞ்சாதியும் எழுந்திருச்சாங்க. உடனே தன்னுடைய மகள் மௌத்தாக இருப்பா என்ற எண்ணத்தோடு தந்தையும் தாயும் அந்த வீட்டுக்கு வருகின்றார். வந்து கதவை தான் தட்டுகின்றார், அம்மா மகளே என்று. உடனே அந்த பெண்மணி ஓடோடி வந்து கதவை திறந்திடுவாள், முகத்தையும் பார்த்திடுவாள். மகளுடைய முகத்தை பார்த்து அவன் மலைத்துமே நின்றிடுவான். நம்முடைய மகளாயிது சொர்க்கலோக கன்னியரோ, பிரமித்து நின்றிடுவான் அவன் எதுவுமே பேசாமலே. அப்படியே பிரமித்து போனா, கதவை திறந்ததும் மகள் தந்தையினுடைய முகத்தை பார்த்ததும் அப்படியே தட்டுக்கெட்டு தடுமாறி அப்படி மெய்மேர்ந்து நின்று விட்டான். மகளா அல்லது மலக்கா அல்ல சொர்க்கலோகத்துடைய கன்னியா என்று அப்படியே திகைத்து நின்று விட்டான். அல்ல மகள் மௌத்தாகி மறுபுறமா வந்துட்டாளா, பேயா பிசாசா என்று பிரமித்து போனான். அதே நேரத்தில் மகள் சொல்லுகின்ற, தந்தை என்ன இப்படி பார்க்கின்றீர்கள், ஆச்சரியமாக பார்க்கின்றீர்களே, மலைத்தில் இருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்க உடனே அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகின்றான், அம்மா என்னுடைய அன்பு மகளே, என்னுடைய ஆறுயிர் கண்மணியே, நான் இரவு நேரத்தில் உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடு